மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து அதுக்கு குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காரு. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்தும் குரல் எழுப்பியிருக்காரு. யாவரும் கேளீர், தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தது. கடந்த 66 நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை எந்தவித மாற்றமும் அடையாமல் இருந்து வந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை தினமும் உயர்த்தப்பட்டு வருகிறது. கொரோனா முதல் அலையில் மூழ்கிய பொருளாதாரம் மீளாத நிலையில் தமிழக மக்கள் வேலை இழப்பு, வருவாய் இழப்பு, மருத்துவ செலவினங்கள் என அல்லல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா 2வது அலை தமிழக மக்களின் வாழ்வில் கடுமையாக தாக்கி அவர்களது வாழ்க்கையை தலையீழாக புரட்டி போட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்து வருவது வேதனை அளிக்கிறது. சாமானிய மக்கள் மீது மேலும் மேலும் சுமை ஏற்றப்படுகிறது. எரிபொருளின் விலை ஏற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்பது ஆட்சியாளர்கள் நன்கு அறிந்ததே. டாஸ்மாக் மது விற்பனையை வருவாயை பெருக்கும் வழியாக கருதுவதைப் போல எரிபொருள் நிரப்பும் நிலையங்களை வருமானத்தை பெருக்கும் வழியாக மத்திய மாநில அரசுகள் நினைக்கின்றனவோ என்று சந்தேகம் ஏற்படுகிறது. மத்திய அரசுக்கு எரிபொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போலவே தெரியவில்லை. திமுக அரசு பதவியேற்றதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக தேர்தலில் வாக்குறுதி அளித்திருந்தது என்பதை இந்நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, உருளை ஆகியவற்றின் விலையை குறைக்க மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். மக்களின் சுமையை போக்க வேண்டும். உங்கள் நான் கமல்ஹாசன் என்று கமல்ஹாசன் அவர்கள் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை ஏற்றத்திற்கு எதிரான கருத்தை பதிவு செய்துள்ளார்.